அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு இப்போ நாங்கள் படிக்க போகிற தலைப்பு அனைத்தாண்மை அரசாங்கம் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அனைத்தாண்மை அரசாங்கம் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்போ அனைத்தாண்மை அரசாங்கம் என்ற தலைப்புக்கு நாங்கள் முதலாவது அறிமுகம் கொடுக்கணும் அதே போல் அனைத்தாண்மை அரசாங்கத்தின் வடிவங்கள் என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அடுத்த அனைத்தான்மை அரசாங்க முறையில் பின்பற்றப்படுகின்ற அல்லது அனைத்தாண்மை அரசாங்க முறையுடைய பண்புகள் என்ன அடுத்தது அதனால் ஏற்பட்டிருக்கிற நன்மைகள் குறைபாடுகள் முடிவுரை என்ற தலைப்புக்குள்ளே நாங்கள் சுருக்கமாக வணங்கப்படுத்த போகிறோம் அதில் முதலாவது அறிமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அனைத்தாண்மை அரசாங்கம் என்றால் அறிமுகத்தை பொதுவான அறிமுகம்னு கொடுக்க போகிறோம் நிறைவேற்றுத்துறை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதனை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு மாதிரிகளுள் அனைத்தாண்மை அரசியலமைப்பு மாதிரி மாதிரி அல்லது அனைத்தான் அரசாங்கம் பிரதானமான இடத்தை வைக்கிறது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு அதுக்கு வரவிலக்கணம் சொல்லணும் வரவிலக்கணம் எப்படி கொடுக்கிறது அனைத்தாண்மை அரசாங்கம் என்றால் என்ன என்று சொல்லி வரவிலக்கணம் கொடுக்கணும் அதற்கு நிறைவேற்று அதிகாரம் தனிநபரிடம் குவிக்கப்பட்டிருப்பதும் நிறைவேற்று அதிகாரம் தனிநபரிடம் குவிக்கப்பட்டிருப்பதும் அதனை நடைமுறைப்படுத்துகின்ற போது கட்டுப்பாடுகளோ தலையீடுகளோ இல்லாதிருக்கின்ற ஓர் ஆட்சி முறை தான் அனைத்தாண்மை அரசாங்க முறை அழைக்கப்படும் நிறைவேற்ற அதிகாரம் தனி மனிதனிடம் குவிக்கப்பட்டிருப்பதும் அதனை அவர் நடைமுறைப்படுத்துகின்ற போது கட்டுப்பாடுகளோ தலையீடுகளோ இல்லாதிருக்குமாயின் அது அனைத்தாண்மை அரசாங்க என அழைக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வரவிலக்கணம் கொடுக்கணும் இந்த அனைத்தாண்மை அரசாங்கம் பற்றி ஒரு சிறந்த ஒரு வரவிலக்கணத்தை முன்வைத்திருக்கிறார் ஒரு அறிஞர் அவர் அல்பர்ட் கோபன் என்று அழைக்கப்பட்டார் அல்பிரட் கோபன் என்று அழைக்கப்பட்டார் அவர் கூறுகின்ற வலிமை உடன்பாடின்மை வலிமை உடன்பாடின்மை வலிமை உடன்பாடின்மை வேறு அதிகாரத்துக்கு கட்டுப்படாத தன்மை வலிமை உடன்பாடின்மை வேறு அதிகாரத்துக்கு கட்டுப்படாத தன்மை அதேபோன்று தனி நபர் அதிகாரத்திற்கு வரையறையின்மை ஆகிய பண்புகளை கொண்ட ஒரு ஆட்சி முறைதான் தான் அனைத்தாண்மை ஆட்சி முறைன்னு சொல்லி அழைக்கப்பட்டது திரும்ப வருதுன்னு சொல்கிறேன் அல்பரட் கோபன் என்ற அறிஞர் கூறுகின்ற போது சொல்கிறார் வலிமை உடன்பாடின்மை சேர்ந்தமை வேறு அதிகாரத்துக்கு கட்டுப்படாத தன்மை தனிநபர் அதிகாரம் வரையறுக்கப்படாத தன்மை ஆகிய இயல்புகளை கொண்ட ஒரு அரசாங்கம் தான் அனைத்தாண்மை அரசாங்கம் என்று அழைத்திருக்கிறார் ஆகவே நாங்கள் அறிமுகத்தை முடித்தோம் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது அனைத்தாண்மை அரசாங்கம் என்ன வடிவங்களில் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் அதில் மரபுறுதியான மன்னராட்சியில் அனைத்தாண்மை அரசாங்க முறையின் பண்புகளை காண முடிந்தது அனைத்து அதாவது மரபுறுதியான மன்னராட்சியில் அனைத்தான்மை அரசாங்க முறையின் பண்புகளை காண முடிந்தது அனைத்தான்மை அரசாங்க முறை எப்படி காண முடிந்தது என்று பார்த்தால் உதாரணமாக போனால் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டில் பிரித்தானியாவில் அமைதி புரட்சி ஏற்படுவதற்கு முன்னர் அங்கிருந்த அரசாங்க முறை மரபுறுதியான மன்னராட்சி அது ஒரு அனைத்தாண்மை ஆட்சியின் வடிவமாக காணப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்பது பிரான்சிய புரட்சி நடைபெறுவதற்கு முன்னர் பிரான்சில் காணப்பட்ட அந்த மன்னராட்சி அனைத்தாண்மை ஆட்சி முறையின் வடிவத்தை கொண்டதாக காணப்பட்டது அதே போல சவுதி அரேபியா ஜோர்தான் போன்ற நாடுகளிலும் இவ்வாறான முறை காணப்படுவதோடு அனைத்தாண்மை ஆட்சி முறையின் வடிவமாக அது காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும் அது ஒன்று மன்னராட்சி மன்னர் மன்னராட்சி முறையின் முறை அனைத்தாண்மை ஆட்சி முறையின் ஒரு வடிவம் அதே போல் இரண்டாவது ஏகாதிபத்திய ஆட்சி ஏகாதிபத்திய ஆட்சி முறையின் கீழும் அந்த அனைத்தாண்மை அரசாங்க முறையை காண முடிந்தது அதாவது போத்துக்கள் ஒல்லாந்து பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகள் உலகில் பல நாடுகளை ஆக்கிரமித்து அந்த நாடுகளில் மேற்கொண்ட ஒரு ஆட்சி முறை அனைத்து ஆண்மை ஆட்சி முறைன்னு அழைக்கப்பட்டது அது ஒரு வடிவம் அடுத்தது பார்க்க போனால் கம்யூனிஸ்ட் ஆட்சி அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி உலகில் நடைபெறுகின்ற நாடுகளில் அனைத்து ஆண்மை அரசாங்கத்தினுடைய இயல்பை தெளிவாக நாங்கள் அ அடையாளம் காண முடியும் உதாரணமாக கியூபா வடகொரியா வெனிசுவலா போன்ற நாடுகளில் இந்த கொம்யூனிஸு அல்லது கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெறுகிறது அந்த நாடுகளில் இருக்கின்ற ஆட்சி முறை அனைத்தான்மை ஆட்சி முறையின் ஓர் வடிவமாக காணப்படுகிறது என்று சொல்லணும் அதேபோல் சர்வதிகார ஆட்சி முதலாம் உலக மகா இரண்டாம் உலக மகா இடையில் உலகில் சர்வதிகாரம் நிலவியது அதில் இத்தாலியும் ஜேர்மனும் பிரதான எடுத்து வைக்கிறது இத்தாலியில் முசோலினி ஜேர்மனியில் கிட்லர் அவன் இருவரும் நிறைவேற்ற அதிகாரத்தை தம்பசம் வைத்து கொண்டு உல இரண்டாம் உலக மகா யுத்தம் ஏற்படுவதற்கே காரணமான முக்கியமான தலைவர்களாக காணப்படுறாங்க அதுவும் ஒரு அனைத்தான் ஆட்சி முறையின் வடிவமாக காணப்படுகிறது இத்தாலி ஜேர்மன் நாடுகளில் அந்த அவ்வாறான ஆட்சி முறையை காண முடிந்தது அதே போல இராணுவ ஆட்சி நடைபெறுகின்ற நாடுகளிலும் இந்த அனைத்தாண்மை அரசாங்க முறையின் இயல்பை காண முடிகிறது அதில் உதாரணமாக பர்மா தாய்லாந்து போன நாடுகளில் ஆரம்பத்தில் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலும் இவ்வாறான இராணுவ ஆட்சி நிலவியது அது அனைத்தாண்மை ஆட்சி முறையின் ஒரு சிறந்த வடிவமாக காணப்பட்டதுன்னு சொல்லி நான் கொடுக்கணும் ஆகவே அனைத்தாண்மை அரசாங்கத்தின் வடிவங்கள் பல்வேறு வகையில் காணப்படுகின்றன ஒன்று மரபுறுதியான மன்னராட்சிகள் காணப்பட்டது இரண்டாவது ஏகாதிபத்திய ஆட்சியின்கள் காணப்பட்டது மூன்றாவது கம்யூனிஸ்ட் ஆட்சியின்கள் காணப்பட்டது நாலாவது சர்வதிகார ஆட்சியங்கள் காணப்பட்டது ஐந்தாவது இராணுவ ஆட்சியின்கள் காணப்பட்டது இதெல்லாம் பல்வேறு நாடுகளில் இவ்வாறான அனைத்தாண்மை அரசாங்கம் முறை நிலவி இருப்பதனையும் சில நாடுகள் இன்று வரைக்கும் நிலவி கொண்டிருப்பதனையும் அவதானிக்க முடிகிறது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பண்புகளை பற்றி கொடுக்க போகிறோம் அனைத்தாண்மை அரசாங்கம் பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம் அனைத்தாண்மை அரசாங்கம் பண்புகளை ஒன்று அரசு வலிமை உடையதாக காணப்படும் சக்தி வாய்ந்ததாக காணப்படும் வலிமையற்ற அங்கு அந்த அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கான நீதித்துறைக்கு கூட சுதந்திரம் காணப்படாத நிலை காணப்படும் அரசு வலிமையுடையதாக இருக்கும் அந்த நாட்டில் இருக்கின்ற அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கான சக்தி நீதிமன்றத்திலும் காணப்படாத நிலை காணப்படும் ஒன்று இது ஒரு அந்த அனைத்தாண்மை அரசியல் அமைப்புடைய ஒரு இயல்பாக காணப்படுகிறது அடுத்தது அடிப்படை உரிமைகளும் சுதந்திரமும் அங்கு காணப்படாது மறுக்கப்பட்டு மக்கள் ஒரு விலங்குகளைப் போல அல்லது கால்நடைகளை போட மதிக்கப்படுவார்கள் அங்கு பேச்சுரிமையோ கருத்துக்குறுகொண்ட உரிமையோ எழுத்துரிமையோ அங்கு காணப்படாது இவ்வாறான ஒரு ஆட்சி முறையின் இயல்பாக அந்த அனைத்து ஆட்சி முறை காணப்படும் அடுத்தது சமுதாயமும் அரசும் வேறுபடாது இரண்டும் ஒன்றாகவே காணப்படும் மனி தனி மனிதனுடைய செயற்பாடுகளிலும் சமூகத்துடைய செயற்பாடுகள் முழுவதிலும் அரசு எந்த நேரமும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் அதனால் அரசையும் சமூகத்தையும் வேறுபடுத்த முடியாத நிலைக்கு இங்கு அனைத்தாண்மை அரசியல் அமைப்பு மாதிரியில் காணப்படுகின்ற ஒரு இயல்பாக காணப்படுகிறது அடுத்தது அங்கிருக்கின்ற அரசாங்கம் அல்லது அங்கிருக்கின்ற ஆட்சியாளர் தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக அல்லது தனது ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்காக பலாத்காரத்தையும் வன்முறைகளையும் பிரதான ஊடகமாக பயன்படுத்தி நாட்டை ஆட்சி செய்கின்ற ஒரு இயல்பு காணப்படும் ஆகவே வன்முறைகளும் பலாத்காரத்தின் மூலமாக அங்கு மக்களும் தன்னுடைய எதிரிகளை மடக்குவதற்கான ஒரு செயற்பாடுகள் காணப்படும் அடுத்தது எதிர்கட்சிகளின் செயற்பாடுகள் அங்கு காணப்படாது எதிர்கட்சிகள் இருக்கும் அந்த எதிர்கட்சிகள் அடக்கி கொடுக்கப்பட்டிருக்கும் நிலை காணப்படும் அங்கு எதிர்கட்சியுடைய கருத்துக்கள் மதிப்பளிக்கப்படவில்லை எதிர்கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் சிறைவாசகம் அனுபப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு நிலை அந்த அனைத்தாண்மை ஆட்சி முறையில் காணப்படுகின்ற பிரதான பண்புகளாக காணப்படுகிறது அதேபோல கட்டுப்பாடுகள் அதிகம் தனி மனிதனும் சமூகமும் அங்கிருக்கின்ற ஆட்சியாளனை தங்களுடைய கடவுளாக கருத வேணும் ஆட்சியாளன் இடுகின்ற கட்டளைகள் அனைத்தும் கடவுளின் கட்டளையாக மதித்து நடக்க வேணும் இவ்வாறான தெய்வீக உரிமை கோட்பாட்டின் அடிப்படையிலான ஆட்சி முறையை சார்ந்ததாக இந்த அனைத்தாண்மை அரசாங்கத்துடைய பண்புகள் காணப்படும் அடுத்து பார்த்தா ஊடக சுதந்திரம் அங்கு காணப்படாது ஊடக சுதந்திரம் எதுவுமே காணப்படாது அங்கு இருக்கின்ற பத்திரிகைகள் அங்கிருக்கிற தொலைக்காட்சிகள் அங்கிருக்கின்ற ஏனைய பொதுசன ஊடகங்கள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் அது மட்டுமல்ல அந்த பொதுசன ஊடகங்கள் அரசுக்கு சார்பான கருத்துக்களையும் அரசுடைய கொள்கைகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த அனைத்தாண்மை அரசாங்க முறையுடைய பண்பாக ஊடக சுதந்திரமும் இல்லை அரசு அந்த ஊடகத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்துகின்ற நிலை காணப்படும் என்று சொல்லணும் அடுத்தது தமது நாட்டின் நலனின் மீது மட்டுமே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் ஆட்சியாளர்கள் வேறு நாடுகளுடைய கருத்துக்களும் வேறு நாடுகளுடைய உணர்வுகளும் இங்கு மதிக்கப்படாத நிலை காணப்படும் தனது நாட்டை மேன்மையானதாக கருதி ஏனைய நாடுகள் தனக்கு கீழ்ப்பட்ட நாடுகளாக கருத கருதுகின்ற நிலை காணப்படும் உதாரணமாக கிட்லர் சொன்னால் ஆரிய இனமே உலகில் மிகச்சிறந்த இனம் அவர்களை உலகை ஆழ பிறந்தவர்கள் என்ற கருத்துக்களை கூட கூறி ஏனைய இனத்தவர்களை ஏனைய நாட்டவர்களையும் கீழ்மைப்படுத்தி தனது நாட்டை மேன்மைப்படுத்துகின்ற நிலை காணப்பட்டது என்று சொல்லி சொல்லணும் அதே போல் இவ்வாறான பல்வேறு பண்புகளை கொண்டதாக இந்த அனைத்து ஆண்மை அரசாங்கம் காணப்படுகிறது ஒன்று சொல்கிறேன் அரசு வலிமை உடையதாக காணப்படும் அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்காக நீதித்துறையுடைய செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படும் அடுத்தது சொல்லுகிறேன் அடிப்படை உரிமைகளும் சுதந்திரமும் மறுக்கப்பட்ட நிலையில் மக்கள் கால்நடைகளை போன்று மதிக்கப்பட்ட நிலை காணப்படும் மூணாவது சொல்கிறேன் சமுதாயம் அரசு என வேறுபடுத்தப்படாத தன்மை காணப்படும் சமூகத்துடைய தனிமனிடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் அரசுடைய தலையீடுகள் காணப்படும் என்று சொல்லி சொல்லணும் அடுத்தது அரசு தன்னுடைய நாட்டு மக்களை கட்டுப்படுத்துவதற்கும் தனது நோக்கத்தை நிறைவு செய்வதற்கும் வன்முறைகளையும் போரையும் பிரதான ஊடகமாக பயன்படுத்தும் அதே போல எதிர்கட்சியின் செயற்பாடுகள் அங்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் எதிர்க்கட்சி இருந்தாலும் கூட அது செயற்படாத நிலையில் தடை செய்யப்பட்டிருக்கும் எதிர்கட்சி அதாவது தன்னுடைய அரசியல் எதிரிகளெல்லாம் பழிவாங்கும் நிலை தன்னுடைய அரசியல் எதிரிகளுக்கு பழிவாங்கும் நிலை காணப்படும் அவர்களை சிறையில் அடைக்கின்ற நிலை காணப்படும் இவ்வாறான நிலை அனைத்தான்மை அரசியலமைப்பு மாதிரியில் காணக்கூடிய ஒரு பிரதான இயல்பாக காணப்படுது என்று சொல்லி சொல்லணும் அதே போல் கட்டுப்பாடுகள் அதிகம் அரசு இடுகின்ற கட்டளைகளை கடவுளின் கட்டளையாக மதிக்க வேணும் அங்கு ஏன் எதற்கென்று யாருமே கேள்வி கேட்க முடியாது மக்களை கட்டுப்படுத்துவதற்கு வன்முறைகளையும் போரையுமே பிரதானமான ஊடகமாக பயன்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும் அதேபோல் ஊடகத்துவந்து நம்ம காணப்படாது ஊடகங்கள் இருக்கும் அந்த ஊடகங்களை அரசு தனக்கு சாதகமாக தன்னுடைய கொள்கைகளை பரப்புவதற்கும் தன்னுடைய ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்குமாக அந்த ஊடகங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கணும் அதேபோல் தமது நாட்டின் நலனை மையமாக கொண்ட செயற்பாடாக காணப்படுவதோடு ஏனைய நாடுகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத நிலை காணப்படும் அனைத்தாண்மை அரசாங்கமுடையிலே பிரதான இயல்புகளாக இவை காணப்படுகின்றன என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும் அடுத்து நாங்கள் போகிறது நன்மைகளை கொடுக்க போகிறோம் இந்த அனைத்தாண்மை அரசாங்க முறையில் போகிறது பெரும்பாலும் தீமைகள் தான் இருந்தாலும் பல நன்மைகளும் இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் கொடுக்கணும் ஒன்று வலிமையற்ற வலிமையற்ற ஒரு அரசை வலிமையுடைய அரசாங்கம் மாற்றுவதற்கு இந்த அனைத்தான்மை அரசியலமைப்பு மாதிரி அல்லது அனைத்தாண்மை அரசாங்கம் மாதிரி சிறப்பானதாக காணப்படுகிறது என்று சொல்லணும் அதேபோல் அரசாங்கம் உறுதித்தன்மை கொண்டதாக இருக்கும் காலத்து காலம் தேர்தல் நடைபெறாது அதனால் நீண்ட காலம் அரசாங்கம் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் நாட்டுடைய அபிவிருத்தி திட்டங்களை நீண்ட காலம் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அரசாங்கம் உறுதித்தன்மை கொண்டதாக காணப்படும் ஊழல் லஞ்சம் அதே போல் கள்ள வியாபாரம் போன்ற அதே அதே போல் வேலை நிறுத்தங்கள் என்பனையெல்லாம் தடுக்கப்பட்டு இருக்கும் இதனால் நாடு மிக வேகமாக அபிவிருத்திக்கு விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் சொல்லணும் அதே போல நெருக்கடியான காலங்கள் நிலவுகின்ற போது தீர்மானங்களை இலகுவாக எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படும் என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும் அதே போல நாட்டின் துரித அபிவிருத்தி ஏற்படும் நாட்டில் துரித அபிவிருத்தி ஏற்படும் தடைகளோ எதிர்ப்புகளோ ஏற்படாது இதனால தான் சொல்லுவாங்க பாகிஸ்தானில் இருக்கிற விவசாயிகள் தனது நாட்டுக்கு இராணுவ ஆட்சிதான் சிறந்தது என கருதுகிறார்கள் ஏனென்றால் அந்த விவசாய நாட்டின் விவசாயத்தை விருத்தி செய்வதற்கு இராணுவ ஆட்சி மிக பொருத்தமானது என கருதுகிறார்கள் இவ்வாறு பல்வேறு நன்மைகள் காணப்பட்ட போதிலும் நிறைய குறைபாடுகள் காணப்படுகின்றன என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும் அந்த குறைபாடுகளில் மனிதனுடைய உரிமைகளுக்கும் விடுதலைகளுக்கும் சுதந்திரத்துக்கும் இங்கு மறுப்பு காணப்படும் உரிமைகளும் விடுதலைகளும் சுதந்திரங்களும் மறுக்கப்பட்ட நிலையில் காணப்படும் அது மட்டுமல்ல மக்கள் அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதன் காரணமாக மக்கள் நாட்டு மாறுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதே போல மக்களையும் எதிரிகளையும் அடக்குவதற்காக வன்முறையையும் போரையும் பயன்படுத்துவது என்பது ஜனநாயகத்துக்கு ஒரு முரணான ஒரு செயலாக காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும் அதே போல ஜனநாயகத்தை முழுமையாக எதிர்க்கிறது முசோலினி சொன்னான் ஜனநாயகம் என்பது கோழைகளின் கனவு கேலி சொன்னான் ஆகவே ஜனநாயகத்தை எதிர்ப்பதே அனைத்தாண்மையினுடைய பிரதானமான ஒரு பண்பாக காணப்படுகிறது ஆகவே இது ஒரு குறைபாடான ஒரு செயற்பாடாக இயல்பாக காணப்படுதுன்னு சொல்லி நாங்கள் கொடுக்கணும் இப்படி கொடுத்துட்டு நாங்கள் இறுதியாக முடிவுரை கொடுக்கணும் எப்படி முடிவுரை கொடுக்கறது மேலே சொல்லப்பட்ட விடயங்களை வச்சு தான் நாங்கள் முடிவுரை கொடுக்கறது அந்த வகையில் நாங்கள் சொல்லணும் பல்வேறு அனைத்து ஆன்மீக அரசாங்க முறையில் பல்வேறு நன்மைகள் காணப்பட்ட போதிலும் தீமைகளும் அதிகமாக காணப்படுகின்றன என்று சொல்லு சொல்லுவதோடு இது அடிப்படை உரிமைகள் சுதந்திரம் விடுதலை போன்றவற்றிற்கு பெரும் ஆபத்தானதாக காணப்படுகின்ற ஒரு அரசியலமைப்பு மாதிரி என்று சொல்லி சொல்வதோடு நாங்கள் இவ்வாறான அரசாங்க முறையை பின்பற்றுகின்ற நாடுகளை இன்று சர்வதேச ரீதியான அழுத்தங்களும் சர்வதேச ரீதியான அமைப்புகளுடைய அழுத்தங்களும் காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது அந்த வகையில் எவ்வாறான அழுத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது சொல்லி பார்த்தால் தங்களோட உதவி வழங்கும் நடவடிக்கைகளை நிறுத்திக்கொள்ளுதல் பொருளாதார தடை விதிக்கிறது இராணுவத்தை பயன்படுத்துறது போன்றவற்றின் ஊடாக என்று அனைத்து அரசாங்க முறையில் பின்பற்றுகின்ற நாடுகளில் சர்வதேச நிறுவனங்களும் சர்வதேச அமைப்புகளும் இவ்வாறான அழுத்தங்களை கொடுத்து வருவதை அவதானிக்க முடிகிறது என்று சொல்லி சொல்வதோடு நாங்கள் அது மட்டுமன்றி இன்று அனைத்து அரசியலமைப்பை கொண்டிருக்கின்ற அல்லது அனைத்து அரசாங்க முறையை பின்பற்றுகின்ற நாடுகளில் உள்ள மக்களும் அங்கு அங்கிருக்கின்ற சிவில் சமூகமும் அந்த அனைத்து அரசாங்க முறைக்கு எதிராக வன்முறைகளையும் போராட்டங்களையும் கிளர்ச்சிகளை மேற்கொண்டு வருவதை சமகால உலகில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக அண்மையில் கூட பர்மாவில் சிவில் சமூகம் அந்த இராணுவ ஆட்சிக்கு எதிராக முரண்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறது லிபியாவில் சிவில் சமூகம் போராட்டத்தில் ஈடுபட்டது எகிப்தில் சிவில் சமூகம் போராட்டத்தில் ஈடுபட்டது இதெல்லாம் அனைத்து ஆண்மை அரசாங்க முறைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்ட வழிமுறைகளாகும் அது அண்மை காலங்களில் அவை அனைத்து ஆண்மை அரசாங்க முறை படிப்படியாக ஜனநாயக வழிக்கு திரும்பி வருவதனை சமகால உலகில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது என்று சொல்லி நாங்கள் முடிவுரை கொடுக்கணும் ஆகவே இன்று நாங்கள் அனைத்தாண்மை அரசாங்க முறை என்ற தலைப்பில் முதலாவது அறிமுகம் ரெண்டாவது அனைத்தாண்மை அரசாங்கத்துடைய வடிவங்கள் பல்வேறு வகையில் காணப்படுகிறது மூன்றாவது பார்த்துருக்கிறோம் அதோட பண்புகளை பார்த்துருக்கிறோம் நான்காவது நிறைகளை பார்த்துருக்கிறோம் ஐந்தாவது குறைகளை பார்த்துருக்கிறோம் ஆறாவது நாங்கள் சுருக்கமாக முடிவுரை ஒன்று கொடுத்திருக்கிறோம் ஆகவே இத்துடன் அனைத்தாண்மை அரசாங்களுடைய தலைப்பு நிறைபெறுகிறது என்பதனை கூறி இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றேன் அசலாம அலைக்கும் பரகமுத்துள்ளாகிய பிறக்காத்து